கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இங்கிலாந்து நாட்டில் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று அறிகுறி காரணமாக இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன் லண்டனில் உள்ள செயின்ட் தாமஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவமனையில் நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாகவும் வழக்கமான அலுவலக பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் ட்வீட் செய்திருந்தார். இந்நிலையில் நேற்றிரவு அவர் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டார். இதுகுறித்து பேசிய இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் ராப், பிரதமர் போரிஸ் ஜான்சன் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் மருத்துவமனையின் பாதுகாப்பான கரங்களில் இருப்பதாகவும் தெரிவித்தார். போரிஸ் ஜான்சன் அவசர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்ட செய்தியை அறிந்த மற்ற நாட்டு தலைவர்கள் அவர் விரைவில் குணமடைய வேண்டுமென பிரார்த்திப்பதாக கூறியுள்ளனர். கடுமையான நேரத்தில் இங்கிலாந்து மக்களுக்கு துணை நிற்பதாகவும் ஜான்சன் விரைவில் வீடு திரும்ப பிரார்த்திப்பதாகவும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரன் ட்வீட் செய்துள்ளார். இந்திய பிரதமர் மோடி பதிவிட்டுள்ள ட்வீட்டில், போரிஸ் ஜான்சன் நல்ல உடல் நலத்துடன் விரைவில் மருத்துவமனையில் இருந்து வெளியே வருவார் என நம்பிக்கை தெரிவித்தார். இதேபோல் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர்கள் மற்ற நாட்டு தலைவர்கள் பலரும் போரிஸ் ஜான்சன் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக கூறியுள்ளனர்.